வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, குளச்சல் துறைமுகத்தில் விசைப்படகு வந்து உள்ளே வர்றதையும் அண்டு விசைப்படகு வந்து வெளியே போகிறதையும் தான் பார்க்க போகிறீங்க. குளச்சல் துறைமுகம் வந்து சின்ன துறைமுகம், அதோட நுழைவு வாயில் கூட சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஒரு விசைப்படகு தான் உள்ளே வர முடியும், அதே நேரத்தில் ஒரு விசைப்படகு தான் வெளியே போக முடியும். ஒரே நேரத்தில் ரெண்டு விசைப்படகு மூணு விசைப்படகுலாம் சேர்ந்து வர முடியாது. இங்கே வந்து ஒரு போட்டு உள்ளே வந்த பிறகு தான் இன்னொரு போட் வந்து வெளியே போக முடியும். ஸோ அந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு மீனவர்கள் வந்து வரிசையாக உள்ளே ஒவ்வொரு போட்டு வாரு, அடுத்து இங்கேருந்து எப்படி போகிறேன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த போட்டை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து விசைப்படகும் அதன் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோ இந்த வீடியோவோட இண்டு கார்டில் வரும், அண்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற போட்டெல்லாம் பச்சை கலர் போட்டும் நீல கலர் போட்டிலையும் தான் இருக்கும். என்னத்துக்கு ஒரே மாதிரியே எல்லாமே இந்த பச்சை கலரும் நீல கலரும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பச்சை கலர், அதனால் தமிழ்நாட்டு போட்டு எல்லாமே பச்சை கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. கேரளாவுக்கு வந்து நீல கலர், அதனால் அங்கே கேரளாவில் உள்ள மொத்த போட்டுமே நீல கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. கர்நாடகாவுக்கு வந்து சிவப்பு கலர்னு நினச்சிருக்கேன். ஸோ அங்கே உள்ள போட்டு எல்லாமே சிவப்பு கலரில் தான் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுல வந்து பச்சை கலர் போட்டு எல்லாமே தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள போட்டு, அவங்க வந்து நம்ம குளச்சல் அண்டு முட்டம் துறைமுகத்தில் வச்சு தொழில் பார்க்குற போட்டுங்க. நீல கலர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள போட்டு எல்லாமே கேரளாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளது. நீல கலர் பொதுவாகவே கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன், கேரளாலேயும் அவங்க தொழில் செய்வாங்க, அதனால தான் நீல கலரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து ஒரு போட் வந்து உள்ளே வர, அதே நேரத்தில் ஒரு போட் வெளியே போகிற. இந்த ஆர்பரை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு போட்டு தான் மொத்தத்துலேயே உள்ளே வர முடியும், அதே நேரத்தில் ஒரு போட்டு தான் போக முடியும். ஸோ ஒரு போட்டு வந்து வெளியேந்து வந்த போட்டு வந்து நின்று உள்ளேந்து வந்த போட்டு வெளியே போன பிறகு அந்த உள்ளே வெளியேந்து வந்த போட்டு உள்ளே வருவாங்க. ஸோ இப்படி தான் அந்த குளச்சர் துறைமுகத்தில் வந்து தொழிலுக்கு போகிற விசைப்படகு எல்லாமே இப்படி தான் நடைமுறைப்படுத்துவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் அங்கே ரெண்டு போட்டு போக முடியாது, அது சின்ன ஆர்பர்னால்.
காயில் வேற கல்ல கல்ல வச்சாரு கல்லி வச்சு வரையா போட்டு மரங்க பார்த்து தானே ஓட மரம் வரல எல்லாம் நீ பட்டு Voilà.